நன்றி பலே நன்றி பலே நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே இப்போதும் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே நன்றி பலி நன்றி பலே நல்லவரே எப்போதும் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே இப்போதும் நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா ஓ இன்று நிம்மதி ஓ அது நிரந்தரமானதையா இன்று நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் இயேசு அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி என்னை மறவாத என்னே சரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே என்னை மறவாத க்ளோரி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலே நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் இயேசு அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு இன்று உடல் சுகம் நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலே நல்லவரே உமக்குத்தான் எப்போதும்
இயேசு அப்பாவும் கிருபாதமே ராமானா ராபா தாத்தா லாபா தாகா கிருபாதமே வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் பிரிக்காதையா இயேசுநாதரே உன் நிழலில் நாங்கள் நாள்தோறும் வாழ்வோம் ஐயா இயேசு கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே இயேசு அப்பாவும் இப்போதும் அப்பாவும் திருப்பாதமே ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை ஆமா பாடும்போது ஜெபத்தை கேட்டீங்களேப்பா இன்று ஜெயத்தை ஒரு பாவமும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா ஒரு என்னை பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே பரிசுத்தமானவரே ஐயா உள்ளமே மகிழ்ந்தையா உம்மோடு இருப்பதனால் உள்ளமே மகிழ்ந்தையா உம்மோடு இருப்பதனால் கள்ளம் நீங்குதையா எனக்கு திராட்சை செடியே இயேசு ராஜா இயேசு ராஜா உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் செடி அது வாடவே வாடாது சோர்ந்தே போகாது தலையை பிடிச்சி பேசி உட்காரவே இல்லை லோயா குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே விட்டு கொடுங்க அப்பாவுக்கு விட்டு கொடுங்க சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும் சுத்தமாய் உருவாக்கும் இத்தம் உன் கரத்தில் நாங்கள் திராட்சை செடியே இயேசு ராஜா கூப்பிடும் போதே வருவார் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற
உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. பாடினீங்கன்னா அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில, விசுவாசத்தோட பாடினீங்கன்னா அப்படியே நடக்கும். எதிரிகள் கண் முன்னே விருந்து விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். அருகே செய்ய குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என்னை குறையில்லையே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நன்றிப்பா, 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 தேங்க்ஸ் பா. புது பலன், புது கிருபை, புதிய ஆசீர்வாதம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என்னை குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என்னை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஏற்கனவே பாடினதானே, தானியலின் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 3வது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 3வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவார். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நாம் பல முறை வாசித்திருந்திருக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சேவியுங்கள், சேதம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. சேவித்தால் சேதம் இல்லை.
இந்த சேவிக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கு. பணி செய்வது, நேசிப்பது, ஆராதிப்பது, உழைப்பது, பின்பற்றுவது, ஊழியம் செய்வது என்று பல வார்த்தைகளை உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் சேவிப்பது. ஆமென் சொல்லுங்க. இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை ஆராதிக்கிறார்கள். எங்க? பாபிலோன்ல. எங்க? எருசலேம்ல ஆராதிக்கிறது பெருசுதான், அது கூட பெருசுதான். எருசலேம்ல கூட ஆராதிக்க வர்றதில்ல, எருசலேம்லோட ஆராதிக்க வர்றதில்ல. ஆனாலும் எருசலேம்ல ஆராதிக்கிறது ஈஸி, ஏன்னா அது அவக இடம், அவக பட்டணம், அங்கே ஆலயம் இருக்கு, அவர்கள் ஜனம், அவர்கள் தேவனை அவர்கள் அங்கே ஆராதிப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சிறைப்பட்டு போன தேசத்தில் பாபிலோனில் எதிரான ஒரு சூழ்நிலை, இவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போன ஒரு பிரஜாதி கூட்டம், அதுலையும் சொல்ல போனால் இந்த மூணாவது அதிகாரத்தில் மிகப்பெரிய இஷ்யூ தோத்துறாங்க. ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி அதைத்தான் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். பாவம் தோத்துறோம். அப்படி ஒருவேளை அதை ஆராதிக்காம போனா அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டுருவேன். பாபிலோன்ல ஆராதிக்கிறதே பெருசு, அதுலேயும் அக்கினி சூளையை முன்னாடி நிப்பாட்டி ஆராதிச்சுன்னா அக்கினி சூளைனா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அவங்க நம்மளை மாதிரி இல்லை, அதுதான் விசேஷம். அல்ல சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். இந்த உண்மையான ஆராதிக்கிற ஸ்பிரிட் இருக்கிறவன் எங்க விட்டாலும் ஆராதிப்பான், எப்படி வேணாலும் ஆராதிப்பான். எனக்கு மட்டும் அல்ல சொல்லுங்க, கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, கிளப்பி இருப்பேன் நான். ஆமா, அப்படிலாம் பேச மாட்டான். ஆமேன் சொல்லுங்க. அப்படி பேச மாட்டான். ஆராதிக்கிற உண்மையா தேவன் மேல பிரியம் உள்ளவன் அவன் தான் ஆராதிக்கிறவன். அவனுக்கு எது அந்த அது இந்த பாயிண்ட்களை பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறது தோத்துறான். இது ஆராதிக்கிறவன்ட்ட இருக்கவே இருக்கு, சாக்கு போக்குங்கிறது அவன்கிட்ட இருக்கவே இருக்கு. எங்க விட்டாலும் தீயா ஆராதி. ஆமேன் சொல்லுங்க. இப்போ நம்மெல்லாம் ஆராதிக்கும் போது நமக்கு என்ன பிரசங்கம் பண்றாங்க? ஆராதிச்சா கத்துறவங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு, உங்களை உயர்த்துவார், உங்களை அப்படியே மேன்மையாக வைப்பார். தாவீது கூட ஆராதிச்சார், அவரை அரசனாக்குனார். அது மாதிரி நம்மளும் ஆராதிச்சோம்னா நம்மளை கொண்டு போய் பிரதமர் பதவியிலேருந்து நம்மளை தூக்கி பிரதமராக வச்சிருவார். அல்லேலூயா. அப்படி இந்த ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு வாக்கு பண்ணப்படுது. அப்படி தான் உசு பேத்தராகப்பட்டால் தான் உண்மையும் கூட, ஆராதிக்கிறவனுக்கு தான் உயர்வு. ஆனால் அப்படி சொல்லியே நாம் என்ன செய்ய மாட்டோம்? உருளைக்கிழங்கு அல்ல சொல்லுங்க அப்பா, உருளைக்கிழங்கு மாதிரியே உட்காந்துருக்கிறது, ஆராதிக்கிறது இல்லை. ஆனா இங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு என்ன தெரியுமா? நீ ஆராதிச்சா அக்கினியில போட்டுரு, அக்கினி சூழ உனக்கு. நான் நிறுத்தினதை விட்டுவிட்டு நீ உன் தேவனை ஆராதிச்சினா நீ செத்த, பயங்கரமா இருக்க. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆனா அவங்க கான்செப்ட் என்னன்னா, அப்படியா எங்களுக்கா அக்கினி சூளையா, தூக்கி போடுற வரைக்கும் ஆராய்ச்சிட்டு போறோம். அந்த அக்னி சூளையில தூக்கி போடுவீல, அது வரைக்கும் டைம் இருக்கும்ல, அந்த டைத்துல நாங்க ஆராய்ச்சிட்டு போறோம். போட்டு போ. உனக்கு அக்னி சூளையில எங்களை போட முடியும்னா எங்களுக்கு எங்க ராஜாவை ஆராதிக்க முடியும். சொல்லுங்க. மிரட்டலுக்கு ஊர்ட்டலுக்கு பயந்தால் நினைச்சியா? போட்டு போ, அது வரைக்கும் ஆராய்ச்சிட்டு போறோம். அக்கினி எங்களை அவிச்சிருமா? அவிக்கட்டும். அது எங்களை அவிக்கிற வரைக்கும் ஆராய்ச்சிட்டு போறோம். இன்னும் தாண்டி நான் சொல்றேன், ஒருவேளை நாங்க ஆராதிச்சா எங்களுக்கு அந்த அக்கினி சூளைதான், அந்த அக்கினி நாங்க செத்து போயிருவோம். எங்கள் ஆராதனைக்கு பலன் சாவுதான் என்றாலும் சாவதற்காகவே ஆராய்ச்சிட்டு போற. சாகிறதுக்குன்னே ஆராய்ச்சிட்டு போறோம். போயா போயா.
அரண்மனை சிங்காசனம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அந்த கான்செப்ட் இல்லை எனக்கு. சாகிறதான் என் ஆராதனைக்கு ஆசீர்வாதம், சாபது தான் என் ஆராதனையின் பலன். என் ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுத்தா அது என் ஆராதனையினால கிடைக்கும் அப்படின்னா அதுக்காகவே நான் ஆராய்ச்சிட்டு போறேன். அப்போ அவங்க நமக்கு இந்த அடிக்கடி சொல்றது முதல் நாள் சொன்னான்னு தெரியல. இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். யாரு இந்த சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ, தானியல், ஆபிரகாம், இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. அவங்க நமக்கு ஆசீர்வாதம்னு கேட்டு பழகிருக்கோம்ல, நமக்கு மிகப்பெரிய போட்டியாளர்கள், மிகப்பெரிய ப்ராப்ளம். அவங்க ஊரில் ஒரு நல்ல டீ கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாக்கி 9 டீ கடைக்காரனுக்கும் அந்த ஒரு டீ கடைக்காரன் பிரச்சனை. ஏன் கூட்டமெல்லாம் அங்கே தான் நிற்கும். இவன் வகுர் எரிஞ்சே செத்து போயிடுவான். ஆமாவா இல்லையா? நீ டீயை டீயா போடு, அல்ல இல்லையா சொல்லுங்க. அதை விட்டு விட்டு அவன் மேலே வகுர் எரிஞ்சு என்ன என்ன செய்ய நான் சொல்கிறேன். இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோலாம் நல்ல டீ கடை, ஆமென்னு சொல்லுங்க. அந்த டீ கடைகள்லாம் டீ குடிச்சவர் நம்ம ராஜா. நம்ம ஆத்திரம் பாருங்க, பெட்டி ஆத்தாடி பார்த்தாலே பயந்துடுறாரு. இருக்கிறீங்களா? சில கிராமங்களுக்கு போனோம்னா சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு டிவி வேணும்னு காலையில் கேட்டோம்னா, இந்த பனியில் நம்மளை தூக்கி அந்த பழைய டிவி ஸ்பெட்டில் உட்கார வச்சுக்கிட்டு மச்சான் கூட்டு போவார் பாருங்க. சரினு ஒரு கடை வரும், ஆத்தாடி நிறுத்துவார்னு பார்த்தா போயிட்டே இருப்பார். அடுத்து ஒரு கடை, அங்கேயும் நிறுத்துறது இல்லை. இப்படியே 7, 8, 9, 10 தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஊரே தாண்டி அந்த பக்கம் போயிடுவோம். தோத்தனை ஊரே தாண்டி அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு டீ கடை பார்த்தா அங்கே 10, 15, 20 பேர்னு கூட்டம் ஜாஸ்தி. அங்கே போய் நிறுத்துவாப்பில்ல. ஏன் மச்சான், 10 டீ கடை தாண்டிட்டோம், இந்த பனி நேரத்தில் இது அவசியமா ஆளை கொல்லணும்னா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா டீ குடிச்சது போயிட்டீங்கன்னா அல்ல இல்லை சொல்லுங்க. என்னை நம்பி வந்திருக்கிய, உங்களை ஊருக்கு ஜீவனோடு அனுப்பணும்ல. எத்தனை முறை அதில் ஏறி இறங்கியிருப்பேன், அத்தனை கடைக்கும் ஏறி இறங்கி உசுரோட இருக்கேன் பாருங்க. அதுவே பெரிய விஷயம். டீ வேணும்ல உங்களுக்கு, அதனால தான் அண்ணன் போட அப்படிம்பா தோத்துறான். அப்போ அந்த 11வது கடை தான் டீ. அதுக்காக அவர் பல கிலோமீட்டர் கூட தாண்டி என்ன செய்வார், வருவார், ரிஸ்க் எடுப்பார். ஆராதிக்கிறவனுக்காக ஆவியானவர் ரிஸ்க் எடுப்பார். ஆராதிக்கிறவனுக்காக ஆண்டவர் ரிஸ்க் எடுப்பார். அல்லேலூயாவா. இப்படி சேவிக்கிறவனுக்கு, இப்படி ஆராதிக்கிறவனுக்கு சேதம் வந்துருமா? அக்கினி சூளைதான் அவுச்சிருமா? வாய்ப்பு இல்லை ராஜா. அல்ல சொல்லுங்க. அப்போ அவித்து போடும் அக்கினியோ, அதிகாரம் உள்ள அரசனோ ஒரு சேதமும் வராது. 17 வசனத்தில் சொல்றாரு தோத்தராம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். அவித்து போடும் அக்கினி, அதிகாரம் உள்ள அரசன் சேத படுத்த முடியாது. அல்ல சொல்லுங்க. அக்கினியினுடைய இயல்பே அவிச்சிரும், தோத்துரும், அவிச்சிரும். இவங்களை கொண்டு போய் தூக்கி போட்டவங்க அக்கினிக்குள்ளேயே போகலை, தூக்கி போட்டவங்களே கருகி செத்து போயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் அக்கினி சூளைக்குள்ள விழுந்த இவங்களுக்கு ஒரு சேதமும் வரல பாருங்க, ஒரு சேதமும் வரல பாருங்க. அப்பாவை சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவிச்சா, ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதிச்சா, அதை அவித்து போடுகிற வல்லமை உள்ள அக்கினியா இருந்தாலும் ஆராதிக்கிறவனை சொல்லுங்க. அப்பா அது ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் அவிக்கும், அவனை அவிக்கும், இவனை அவிக்கும், எவனை வேணாலும் அவிக்கும், இட்லியை கூட அவிக்கும். அல்ல சொல்லுங்க. அப்பா ஆனா ஆராதிக்கிறவனை அக்கினி அவிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இந்த வியாதியில் அவங்க செத்து போயிட்டார், அந்த வியாதியில் இவங்க செத்து போயிட்டார், அந்த பிரச்சனையில் அந்த குடும்பம் இப்படி கிடக்கு, இந்த குடும்பம் இந்த இப்படி கிடக்கு, அங்கே அப்படி சூழ்நிலை, இங்கே இப்படி சூழ்நிலை. தோத்துறோம். ஆமாம், நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் சோத்துறோம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ சில 28 அதிகாரத்தில் பவுல் தோத்துறோம் ரோமாபுரியை நோக்கி பயணப்பட்டு போயிட்டுருக்கிறாரு. 27 அதிகாரத்தில் ஒரு பெரிய கப்பல் யாத்திரையில் ஆபத்து நடக்கு,
அத்தனை பேரும் காலிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனால் 27 அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது, அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். தப்பி கரை சேர்ந்தார்கள். பவுலி நிமித்தம் அவன் ஒரு ஆள் தோத்துறான். அந்த பவுல் அந்த கப்பலில் இருந்ததுனால அத்தனை பேருடைய உயிரும் ஜீவனும் காக்கப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஒரு ஆள் ஆராதிக்கிற தேவனை சேவிக்கிற ஆளா இருந்தா நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் பவுல் சொல்றார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் இந்த ராத்திரியிலே என்னோடு வந்து பேசினார், தம்முடைய தூதனை அனுப்பினார். உன் நிமித்தம் உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற இவர்களுக்கு நான் தயவு செய்தேன். இந்த கடல் தாக்கம், கடல் சீற்றம், தோற்றம், இந்த யூரோ கிளிதோன் காற்று உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை காற்று வேணாலும் அடிக்கட்டும், எத்தனை எதிர் வல்லமைகள் எழும்பட்டும், எத்தனை தோற்றம் பிரச்சனைகள் நம்முடைய ஊழியங்களுக்கு எழுப்புவதற்கு விரோதமாக எழும்பி கொக்கரிக்கட்டும், ஆமே. அதிகாலையில் ஆராதிக்கிற இந்த கூட்டத்தை, தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற இந்த கூட்டத்தை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. மெலித்தாங்கிற தீவு தோத்திரம் அங்கே போய் சேர்றாங்க. 28 அதிகாரத்தில் பார்த்தா, ஆமாம், எல்லாம் காலையில் அந்த பனிக்கு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் அப்படி காயிறது வழக்கம் கிராமங்களில். முதல் நாள் இப்போ சாயங்காலமே நாங்கள் செத்த சேர்ப்போம், செத்தன்னா அந்த குப்பை அதெல்லாம் அப்படி சேர்த்து வச்சு, ஆமாம், இது ஏன் குப்பை, இது ஏன் செத்த, ஓன் செத்தன்னு தோத்துறோம். ஆமாம், ஒரு செத்த நேரம் அதே மாமா செத்த நேரம் குளிர் காயறதுக்கு செத்த செத்தையாக சேர்ப்போம். அதில் சேர்க்காமல் எவனாவது வந்து உட்காருவான் பாருங்க, அவன் செத்தான் அன்னைக்கு. எலிலே சொல்லுங்க. அப்போ செத்த நேரம் பா, செத்த நீ தோத்துறான். ஓ செத்த எங்கன்னு குழப்புற மாதிரியே இருக்குல்ல உங்களுக்கு. ஆமேனா தோத்துறான். இங்கே குளிர் காயறதுக்காக எல்லோரும் உட்காந்துருக்காக பவுல் விறகு எடுத்து அதில் போடுறாரு, தோத்துறான். அதிலிருந்து ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு கவிக்கிச்சான். ஹலோ, இருக்கீங்களா? அங்கே விட்டு இங்கே விட்டு தோத்துறோம். இப்போ மெலித்தாவுக்குமா வந்திருக்க நீ தோத்துறோம். ஏரியாக்களை சுதந்திரிக்கிறதுக்கு தேவனால் பயன்படுத்தப்படுற மகிமையான பாத்திரமா நீ விட்டுட்டு தேடுவனா? கடல்லே உன் ஜோலியை முடிச்சிடலான்னு பார்த்தேன், முடியாமல் போச்சு. கரையிலையாவது முடிச்சிடலாம்னு பாம்பு. ஆமேனா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஏதேனும் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கிழவிய கவுத்திருச்சு தோத்துறம். எவளம்மாவ கவுத்திருச்சு தோத்துறம். ஆமா, இது இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர யாத்திரையில பாளையத்துக்குள்ள வந்துச்சு தோத்துறம். வந்து நிறைய பேரை கடிச்சே கொன்றுச்சு. ஆமாவா இல்லையா? ஒரு அம்மாவா கவுத்திருச்சு, ஒரு குறிப்பையே கடிச்சிருச்சு. அல்ல சொல்லுங்க. அப்பா இங்க பவுல கவிக்கிருச்சு. ஆமாவா? இந்த பாம்பு இப்படித்தான் ஏதாயிலும் ஒன்று பண்ணும். ஒன்று கவுக்கும், இல்லட்ட கடிக்கும், இல்லட்ட கவுக்கும். அல்ல இல்லை சார், கவ்வும். ஆமின்னு சொல்லுங்க. கவ்வும், கவிக்கிச்சு. நிறைய பேரை கவிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, நிறைய விஷயம் கவிக்கிட்டு இருக்கு அவங்க. ஹலோ, நிறைய பேரை கடிச்சு ஏற்கனவே காலி பண்ணிட்டு நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமாம், காலி பண்ணிட்டு தோத்துறோம். சிலருக்கு அப்படியே நுற தள்ளிக்கிட்டு இருக்கு தோத்துறோம். நுற தள்ளிக்கிட்டு கடிச்சு நுற தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த ஆராதனை தான் மருந்து. ஓடி வந்துரு தோத்துறோம். காலைதோறும் ஓடி வந்துரு. தேவ பிரசன்னம் தான் மருந்து. என்ன நுற தள்ளினாலும் தேவ பிரசன்னம் தோத்துறோம். இந்த விஷத்தை முறிக்கும் அபிஷேகம், நுகத்தை முறிக்கும், சாத்தானுடைய கிரியை அழிக்கும். இருக்கீங்களா? ஆ, உடனே சொல்கிறான் எல்லாரும், சபிக்கப்பட்டவன். அதனால தான் பாரு, கரை தப்பி வந்தாலும், கடலில் தப்பி வந்தாலும் அவனை விடலை பாருங்க. அவன் செஞ்ச பாவம் தொடர்ந்தே வந்திருக்கு. அதனால தான் அப்போ நம்மளாம் இங்கே இருக்கோம், அவன் அந்த பாம்பு கவிக்கிருச்சேன்னு பேசுகிறான். ஆ, அவன் ஒன்றுமே இப்போ ஃபீலிங்கே இல்லை. இல்லை இல்லை சொல்லுங்க. தோத்துறா விறகு பத்தலன்னு விரியன் பாம்பை உதறி போட்டானான். விரியனும் அது விறகாக மாறியது. இல்லை சொல்லுங்க. அந்த அக்கினியில் கத்தருக்கு தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. பவுலு அதை உதறி போட்டாரா, ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அவருக்கு ஊர் அவர் சாப பெரிய தீங்கு வந்து செத்து போயிடுவான்னு எல்லாம் எதிர்பார்த்தார். என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க. இதே ஜோலியாகவே இருக்கிறது. எப்போ சாவான், எப்போ சாவான், எப்போ சாவான், சோழி முடியும், சோழி முடியும்னு பார்த்தா இவன் ஜோலி இல்லை, பாம்பு சோழி முடிஞ்சிட்டு.
ஹலோ அவன் ஆராதிக்கிறவன் சோலி முடியாது. அவனுக்கு விரோதமா எழும்புற விரியன் பாம்பு சோலி தான் முடியும், அந்தகாரத்தின் சோலி தான் முடியும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த வல்லமையும் அவிஞ்சு போகுமே ஒழிய அக்கினி உங்களை அவிக்க முடியாது, அக்கினி உங்களை சேதப்படுத்த முடியாது. இப்ப ஆத்தாடி அப்படியே பிளான மாத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் சபிக்கப்பட்டவன் அப்படியா இப்படியா நாங்க, இப்ப பாருங்க பாம்பு காலி ஆளு ஜீவனோடு இருக்கிறாரு. ஓ இவர் தேவனா இருப்பார் போல தோத்துறோம். இனி வர்ற காலங்கள்ல அதான் நடக்க போகுது. உங்களையும் என்னையும் தேவன் நடத்த போற விதத்தை பார்த்து, உங்க கூட என்ன கூட தேவன் இருக்கிறத பார்த்து, ஜனங்கள் ஜாதிகள் தேவன் பக்கம் திரும்ப போறாங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. ஒன்றும் உங்களை சேவித்தால் சேதம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. சேவியுங்கள் சேதம் இல்லை. அவித்து போடும் அக்கினியோ அதிகாரம் உள்ள அரசனோ. நீ பாபிலோன் பேரரசுக்கு வேணா சக்கரவர்த்தியா இருக்கலாம், நான் நேபுகாத்நேச்சார சொல்றேன், புரியுங்களா உங்களுக்கு? நீ வேணா பெரிய ஆளா இருக்கலாம், சும்மா தோத்துரா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் சர்வலோகத்தின் ராஜா எங்கள் ராஜா. அவரைத்தான் ஆராதிப்போம், அவரைத்தான் சேவிப்போம். சும்மா இந்த பிசுக்கோத்து ஜோலியெல்லாம் எங்க கிட்ட நினைச்சியாது, நடக்காது, செல்லாது. உன்னுடைய சட்டத்துக்கு, உன்னுடைய மிரட்டலுக்கு, உருட்டலுக்கு எல்லா பேரும் பயந்துங்க வரு. நீ நிப்பாட்டினத பொத்து 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 பொத்துன்னு விழுந்து கும்பிட்றான். யூதர்கள் கூட கும்பிட்றான் பயந்து போய். இந்த மூணு பேர் தவறாங்க, எல்லா பேரும் டமால் 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 தோத்துறான். ஆமாவா? ஆனால் இவங்க வாய்ப்பு இல்லை ராஜா. அவன் உடனே இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். யா நீ எத்தனை சான்ஸ் வேணாலும் கொடுத்துப்பாரு. ஆமேனா? ஏழு முறை சூடாக்குவேன் ராஜா. நீ என்ன லூசா, ஏழு இல்ல எழுபது முறை சூடாக்குறாலோ. நாங்க தான் எங்க அறிக்கை, எங்க அறிக்கை தான் எங்க ஸ்டேட்மெண்ட், எங்க ஸ்டேட்மெண்ட் தான் எங்க ஆராதனை, ஆராதனை தான் எங்க தேவன், எங்க தேவன் தான். ஆமேனா? நாங்க அப்படியே தான் இருப்போம். கைய உயர்த்தி ஆமேன். From the beginning to the end. அல்லே சொல்லுங்க. நாங்கள் சென்னை சொன்னமோ ஆரம்பத்தில் சாகர வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருப்போம். நீ தூக்கி போடியா, சோஸ்திரன் போட்டு பாரியா, கர்த்தர் விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரைத்தான் ஆராதிப்போ, ஆராதிப்போ. அல்லேலூயா சொல்லுங்க. சேதப்படுத்துவோர், சேதப்படுத்த நினைப்போர் சேவிக்க தொடங்குவார்கள். அல்ல சொல்லுங்க. அப்பா பாருங்க 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 பாருங்க, சேதப்படுத்தினவன் இந்த இந்த நேபுகாத்நேச்சார் யார? எருசலேம யார? யூத ஜனங்களை ஒரு நாள்ல சேதப்படுத்தினவன், எருசலேமை தீக்கரையாக்கினவன், அலங்க சுவரை தகர்த்து போட்டவன், யூதர்களை பிடித்து சிறையிருப்பாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறவன், அப்படிப்பட்ட சேதப்படுத்தின கொடுமை நிறைந்தவன் நேபுகாத்நேச்சார். இப்ப கூட இதை சாத்ராக் மேசாக் ஆபேத் நேவோகவை தோத்திரம் சேதப்படுத்த முயற்சித்தவன், அவர்கள் அக்கினி சூளையில தூக்கி போட்டவன், அப்படிப்பட்ட மோசக்காரன், நாசக்காரன். இவர்கள் தேவனை சேவிப்பதில் உறுதியா இருந்ததுனால அவங்க கூட இவங்களோட சேர்ந்து தேவனை சேவிக்கிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு திருச்சபைய ஊழியங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டம், சேதப்படுத்த எத்தனித்து கொண்டிருக்கிற கூட்டம், சேதப்படுத்த முயற்சித்து கொண்டிருக்கிற கூட்டம், நீங்கள் உண்மையாய் தேவனை சேவிக்கும் பட்சத்தில், நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காமல், தேவனை விட்டு கொடுக்காமல் கர்த்தரை வைராக்கியமாய் ஆராதிக்கும் பட்சத்தில், அவர்களும் நம்மோடு இணைந்து தேவனை சேவிக்கிற கூட்டமாய் மாறுவார்கள், மாறுவார்கள். ஆமென். நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஆராதிக்கிற சேவிக்கிற கூட்டமாக நிற்கும்போது இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன நடக்கும்னு தோத்திரம் ஒரு அஞ்சு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்க தரிசனமாக ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரின் சகாயம் வெளிப்படும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இனி வரப்போற நாட்கள்ல இன்னைக்கு நான் ப்ரோஃபஸியா சொல்றேன், இந்த ஊழியத்திற்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தோத்திரம், தரிசனத்திற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒத்தாசை சகாயம். சாதாரணமா இல்ல, சாதாரணமா இல்ல, உலகமே வியக்கிற மாதிரி, ராஜாக்கள் வியக்கிற மாதிரி, கூடியிருக்கிற ஜனங்கள் ஜாதிகள் வியக்கிற மாதிரி, ஆயிரங்கள் வியக்கிற மாதிரி, ஐயோ நாங்க இப்படி பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தருடைய பரிகாரம், மகிமை ஒத்தாசை சகாயம் பரத்திலிருந்து உண்டாகும், வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஒத்தாசை, ஆண்டவருடைய சகாயம். என்ன அப்படி சொல்றேன்? தோத்திரம். அவன் சொல்றான், யாரு? ராஜா. 24 வசனத்துல மந்திரிமார்களை நோக்கி, மூணு பேர் தானப்பா போட்டோம், நாளா தெரியுது தெரியும்ல. அழில சொல்லுங்க, அப்பா தெரியும்ல. அனுப்ப வேண்டிய இடத்திலிருந்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிட்டாரு. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில அர்த்தம் இருக்கு. எல்ல சொல்லுங்கப்பா. அனுப்ப வேண்டிய இடத்திலிருந்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு, கண்ட இடத்துக்கும் கிடையாது, அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிட்டாரு. இந்த திருச்சபைக்கான ஒத்தாசை ஏற்கனவே அனுப்பப்பட்டுருச்சு. வானங்கள் திறக்கப்பட்டுருச்சு. பொக்கிஷ சாலையை கத்த திறந்துட்டாரு. பரலோக பொக்கிஷ சாலை இந்த ஊழியத்திற்காக திறக்கப்பட்டாயிற்று. வானத்திலிருந்து வரப்போது, வானத்திலிருந்து உங்க வாழ்க்கைக்கான ஒத்தாச சகாயம் வரப்போது. ஆமேனா. தேவ புத்தருடைய சாயலுக்கு ஒப்பானவர் அக்னி சூளையின் நடுவிலே தம்மை ஆராதித்த மூணு பேருக்காக, அந்த வைராக்கியமான கூட்டத்திற்காக இறங்கினார் பிரத்யட்சமாக. Again and again I want to say a prophecy. பிரத்யட்சமாக எல்லாருடைய கண்கள் காணத்தக்கதான விதத்துல, காணத்தக்கது மறைமுகமாக அல்ல நேர்முகமாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருடைய கண்கள் காணத்தக்கதாக. நீங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு வேண்டிய சூழ்நிலை வராது. இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மக்களை அதை சரிப்படுத்தணுங்கிற அவசியமெல்லாம் வராது. அவங்களே கண் கூட பார்ப்பாங்க, எங்கிருந்து இந்த ஒத்தாசை வருது, எப்படி இந்த ஒத்தாசை வருது அப்படின்னு ஆண்டவரே அவங்களுக்கு தோத்திரம் வெளிப்பாடை கொடுத்துருவாரு, தெளிந்த கண்களை கொடுத்துருவாரு, அவங்க பண்ணால் அதை பார்க்க வைப்பாரு. அப்படிப்பட்ட ஒத்தாசை சகாயம் உங்களுக்காக பரத்திலிருந்து வர வேண்டியவரிடத்திலிருந்து. ராங் ரூட்ல இருந்து இல்லை, ராங் பிளேஸ்ல இருந்து இல்லை. ஆசீர்வாதம் ராங் ரூட்லேயும் வராது, ராங் பிளேஸ்ல இருந்தும் வராது. அப்படி வந்தால் அது ஆசீர்வாதமா இராது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவார், அதனோடைய அவர் வேதனையை கூட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பரலோகத்தின் ஒத்தாசை, பரலோகத்தின் ஒத்தாசை. இதே மாதிரி தான் தோத்திரம் தானியலும் சொல்கிறான், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன், ஆமாம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. 6:20-21-22 வசனங்கள் அவன் சொல்கிறான் ஆராதிகாரத்தில். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டான். சிங்கனாலே கடிக்கும் தான், அது இயல்பே அதுதான். அது மனுஷனை பார்த்துச்சு, இன்னும் ஒரு மிருகத்தை பார்த்துச்சுன்னா அதை பிடிக்கும், அது மேலே பாயும், அதை தனக்கு இரையாக்கி கொள்ளும். அதுதான் சிங்கத்தினுடைய இயல்பே. ஒருத்தன் சிக்கியிருக்கான், அங்கே சிங்கம் இல்லை, சிங்கங்கள், பல சிங்கங்கள். ஒத்த சிங்கன்னா கூட சரி, ஏதோ பசி இல்லாமல் ஓரமாக உட்காந்துருச்சுன்னு கதையை விட்டுறலாம். தோத்துறோம், அங்கே நிறைய சிங்கங்கள் இருக்குது, ஒன்றுக்குமே பசி இல்லாமல் இருக்கணும், ஃபாஸ்டிங்கில் கிடக்கு. இல்லையா சொல்லுங்க, கட்டிச்சிச்சுன்னா ஒரு ஒன்றுக்கு பத்தாது. இவன் ஆள், ஒரு ஆள் தானே தோத்திரம், பத்தாம போயிடும். அந்த மாதிரி அங்கே சிங்க கூட்டம். ஆனால் இயல்புக்கு மாறாக அற்புதமே அப்படி தான் நடக்கும். அல்லையே சொல்லுங்கப்பா,
இப்படிலாம் இப்படி இப்படி இப்படிலாம் வாய்ப்பில்லையே, அதான் மிராக்கள். இதெல்லாம் இப்படிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, அதான் மிராக்கள். இப்படி நாங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது, அதான் மிராக்கள். இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. அட போடா நீ வேற, அதான் மிராக்கள். ஹலோ, இருக்கீங்களா? கட்டி போட்டார் உங்களுக்காக, இந்த ஊழியத்திற்காக பல சிங்கத்தோட வாய கத்தர் கட்டுறாரு. கட்டுறாரு. நீ ஒருவேளை முயற்சி திருந்திருக்கலாம், எது சிங்கம் வாயை திறக்கவே ஓவர திறந்த வாய்கள்லாம் இனி சோஸ்தரம் அல்ல சொல்லுங்க. ஆமேனா? அதாம்மா, அதாம்மா, ஆமாம். நான் நினைக்கேன் இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் வேறையா, அங்கேயும் ஒரே ஆராதனை திறந்துருக்கும் சிங்க கேப்பிக்குள்ள. ஆமாம், என்ன சொல்ல மாட்டிய? ஆமாம், ஆராதிக்கிறவன் அட்மாஸ்பியரே மாற்றுவான். ஆமாம், அவன் அட்மாஸ்பியர் அவன் இருந்தான்னா அங்கே இருக்கிற சூழ்நிலையும் மாறிடும், சூழ்நிலையும் மாறிடும். பக்கத்தில் இருக்கிற ஆளை கண்டிப்பாக தலையாட்ட வைப்பான், பக்கத்தில் இருக்கிற ஆளை கண்டிப்பாக கைத்தட்ட வைப்பான், பக்கத்தில் இருக்கிற ஆளை கண்டிப்பாக சந்தோஷப்பட வைப்பான், ஆமேன் சொல்ல வைப்பான், அல்லேலூயா சொல்ல வைப்பான். ஏதாவது ஒரு அசைவை அங்கே கொண்டு வருவான். ஏன்னா ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கும். தேவ பிரசன்னம் இறங்கும் போது பர்வதங்களா இருந்தாலும் அது மெழுகு போல உருகும். அப்ப நான் ஒருவேளை இப்படி கற்பனை பண்றேன், இவன் அங்கே ஆடி பாடி ராத்திரிலாம் ஆராதிச்சதுனால சோஸ்தரம் அங்கே அந்த சிங்க குகையே தேவ பிரசன்னத்தில் நிரம்பி கிட்டத்தட்ட சிங்கங்கள் கூட அப்படியே அப்படியே தோத்துறோம், தானியலோட சேர்ந்து இப்படி 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 இப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக வாயை பிழந்தாள், வாயை திறந்தாள், உங்களை முழுங்கிடலாம், தின்றுலாம், சாப்பிட்றலாம் நினச்ச ஆளெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து சூழ்நிலை மாற போன்றாரு சும்மா. ஆமேனா? ஒத்தாசை ஆண்டவரிடத்தில் இருந்து சகாயம், ஒத்தாசை, மகிமை, மகிமை அல்ல சொல்லுங்க. அப்போ இறங்கி வரும் ஒத்தாசை, வரும் மகிமை, வரும். அதுக்குத்தான் நாங்கள் மண்டல மண்டல அடிச்சுக்கிறது, ஆலயத்துக்கு வாங்க, ஆராதிக்க வாங்க. ஓ, டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்பதை சுத்தம். ஆமாம், மச்சான் வீட்டு வாசலில் போய் நிற்கிறது ஏதாவது கிடைக்குமா? ஒரு 20 பெருட்டி கொடுப்பியா? ஒரு 30 உருட்டி தருவியா? அவனே அங்கே உருட்டி உருட்டி தான் கிடக்கான், உருண்டு உருண்டு தான் கிடக்கான். நேத்தானே என் பொண்டாட்டி உருட்டுனா என்ன அப்படின்றான், தோத்துறான். ஊரே சேர்ந்து என்னை பெரட்டிக்கிட்டு இருக்கு, நான் என்னத்தை உனக்கு உருட்டி பெரட்டி கொடுக்கன்றான் அவன் அல்லே சொல்லுங்க. அப்போ நானே உருண்டு புரண்டு தானே கிடக்கேன், அப்படிப்பட்டவன்ட்ட போய் 10 உருட்டி தர்றியா, 20 பெரட்டி தர்றியானா? அல்லே லூயா, நீ உருண்டு அப்பா சமூகத்துக்கு வா, அவரை துதிப்போம், அவரை பாடுவோம், அவரை ஆராதிப்போம். ஆராதிக்க 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 பொக்கிச சாலைகள் ஓப்பன் ஆகும், பரலோகம் ஓப்பன் ஆகும், வானங்கள் ஓப்பன் ஆகும், நமக்கான சகாயம் இறங்கி வரும். எனக்கு எசேக்கியா ராஜா ரொம்ப பிடிக்கும். திருக்கு தரிசி அங்கிருந்து வந்துட்டு, ஆமாம், இவன் ஏற்கனவே வியாதியில் படுத்து கிடக்கான், அவர் வர்றார் திருக்கு தரிசி, மனசில் யோசித்திருப்பான், ஆத்தாடி நல்ல மனுஷன் வர்றான்டா தீர்க்கதரிசி. ஏன்னா தீர்க்கதரிசினாலே ஒரு நல்ல வார்த்தை தானே சொல்லுவான், ஒரு நல்ல வார்த்தை. காரியத்தை ஒழுங்குபடுத்தும், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், அவ்வளோதான். யூ ஆர் கோயிங் டு மர்கையா, எப்படி இருக்கும் பாருங்க. அதுலேயும் அவன் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், சந்தேகம் பட முடியாது. வேற தீர்க்கதரிசி சொன்னால் கூட யோசிக்கலாம், ஆனால் இவன் சொன்னால் கன்ஃபார்மு. அவன் சொல்லிட்டு நிற்கவும் இல்லை, தோத்துறான், கிளம்பிட்டான் பாட்டுக்க. ஆமாம், என்ன, நான் இப்படி கூட நினைக்கிறேன், இப்படி கூட நான் நினைக்கிறேன். எசேக்கியா சொல்லிட்டீர்ல, கிளம்பும் நீர் கிளம்புமியா, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீர் கிளம்பும். யார் சொன்னான்? போகமட்ட யார் சொன்னான்? அவர் தானே, அவர் தானே சொன்னாரே, பார்த்துக்கிறேன், நான் பார்த்து நீர் கணிக்கணும், ப்ளீஸ் கிளம்பு. அவன் போயிட்டான் பேசாமல். அப்படி சுவர்ப்புறமா, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், சுவர்ப்புறமா திரும்பினான் பாருங்க, திருப்பிட்டான், திரும்பி திருப்பிட்டான், ஆத்தாடி அல்ல சொல்லுங்க. அப்போ பெருசா ஒன்றும் பண்ணலங்க,
அதான் அந்த வர்ஷிப்பிங் ஸ்பிரிட்ங்கிறது. தேவனை நேசிக்கிற அந்த நேசம் அதான் ஆராதிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அம்மா என்னத்தையோ உன புடுங்கணும்னு முட்டியை போட்டுக்கிட்டு கொடுங்க 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 கொடுங்க. அவரை குளிர பண்ணுவது, அவரை மயக்கிறது, அவரை கவர்ந்து இழுப்பது, வசீகரிப்பது, இது எல்லாமே ஆராதிக்க ஆராதனைக்கு தான் அந்த பவர். இல்லையிலே சொல்லுங்க. அவன் கிளம்பிட்டான். யாரு? ஏசாயா. இப்ப இவர் ஓடுறாரு. சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு ஏய் நில்றா நில்றா. ஸ்டாப் அட்டென்ஷன் அபௌட் டைம். அவனை தோத்துறான். என்ன சொல்றிய? போய் 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்லி இப்பத்தான போட்டு தள்ளுவேன் நீங்க. அல்லேலூயா. அவன் தான் ஆராய்ச்சானே. அவன் தான் என்னை பார்த்து ரெண்டு வார்த்தை தான், ஒரு பார்வை ஒரு லுக்கு விட்டான் பாரு, சோழி முடிஞ்சிரா, நானே சொக்கிட்டண்டா சுருண்டண்டா. நீ போய் சொல்றா எக்ஸ்டென்ஷன்டா, எக்ஸ்டென்ட் பண்றண்டா, எக்ஸ்டென்ட் பண்றண்டா. இருக்கிறீங்களா? ஐயோ ஆராதனைக்கு பவர் இருக்கு. 1000 பலி இட்டாரான் சாலமோன். 1000 ஒரு வாட்டுக்கு நம்ம ஒரு பலி செலுத்துறதுக்கு படாத பாடுபடுறோம். கையை தட்டிடுவேனா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கிறது. பாட்டு தான் பாடிடுவேனா. சில ஆளுகள்லாம் இந்த கையை இந்த கையில் போய் டச் ஆகி ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளே பாட்டே முடிஞ்சிருது. ஆனால் அவன் 1000 பலி செலுத்திட்டு பெசாம் போய் படுத்துக்கிட்டான். பெசாம் போய் படுத்துக்கிட்டான். இவருக்கு முடியல. யாருக்கு? ஆண்டவருக்கு. நேராக கிளம்பி வந்துட்டார். ஏய் இந்தரா இந்தரா, என்ன தூக்கம் உனக்கு? நீ வாட்டுக்க கண்டமானிக்கு பள்ளி செலுத்திக்கிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டா இருக்க என்று ஏதாவது கேள்றா டே. ப்ளீஸ்ரா கேள்றா, கெஞ்சிரா இருங்க, கேள்றா, நான் உன்னை ஆசீர்வதிச்சு தாண்டா போவேன். ப்ளீஸ் கேள்றா. தட்ஸ் த பவர் ஆஃப் வர்ஷிப். அதுதான் பலியின் சோத்திரம் மேன்மை, ஆராதனையின் வல்லமை. நான் நினைக்கிறேன் தூக்க கழகத்தோடு எந்திரிச்சு என்ன ஆண்டவரே தோத்துறோம் கண்ணை கசக்கிட்டே சொல்லியிருப்பான். ஏற்கனவே நீங்கள் தான் இப்படி பெரிய ராஜ்யத்தை கொடுத்து மக்களை கொடுத்துருக்கியே, இதில் வேறு என்ன வேணும்னு ராத்திரி நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கிறியே தோத்துறோம். சரி போனா போட்டும், அந்த ஜனங்களை ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, என்ன தூக்க வருது போங்க அப்படின்னு பழையபடியும் படுத்துட்டான். இருக்கிறீங்களா? அவர் பாவம் பையன் ரொம்ப டயர்டாக இருக்கான், விட்டுருவோம். ஆனால் ஒன்றுடா, நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் பரலோகத்திலிருந்து வரும். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து வரும், ஆண்டவரிடத்திலிருந்து வரும், ஆண்டவரிடத்திலிருந்து தோத்துறோம். ஆண்டவர் சகாயத்தை அனுப்புவார். ரெண்டாவது நான் சொன்னேன் அச்சுறுத்துவோர். ரெண்டாவது சொல்றேன், ஆமா, தேவனை நம்ம சேவிக்கும் போது அச்சுறுத்துவோர் அறிந்து கொள்வார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அங்க தோத்துறோம். அதே 24 வசனத்துல தான், இவனை பயமுறுத்தின கும்பல், அச்சுறுத்தின இந்த மூணு பேரையும் பயப்படுத்தின நேபுகாத்து நேச்சார். அந்த நேபுகாத்து நேச்சாரோட கூட இருந்த ஜனம் எல்லாரும் இப்ப அறிந்து கொள்றாங்க, அவர்கள் ஆராதிக்கிற தேவன் தோத்துறான். அவர்களை விடுவிக்கும்படி அங்கே அக்னியின் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார், அவருடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். அவங்க எல்லாருடைய கண்களும் என்ன செய்ததா? கண்டது. கைய வேற்றுறாம அல்லேலூயா சொல்லுங்க. இனித்தான் 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 கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் சபைகளை ஊழியத்தை தேவ மனுஷனை அழைக்கப்பட்ட ஆட்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்த கூட்டம், அச்சுறுத்தி கொண்டிருந்த கூட்டம், நம்ம கூட சர்வ வல்லவர் இருப்பதை, அவர் நம்மை நடத்துவதை, அவர் நம்மை இயக்குவதை, அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை, அவர் நம்மை பயன்படுத்துவதை கண்கூடாக பார்க்க போகிறார்கள். உங்கள் எதிரிகள் கண்களால் பார்க்க போகிறார், அச்சுறுத்துகிறவர்கள் பார்க்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் உண்டாக்க போறார். அன்னைக்கு கூட நான் ஒரு பிரசங்கத்தில் சொல்லும் போது சொன்னேன், அபிமெலேக்கு 21 அதிகாரத்தில் ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்லுவார், நீர் செய்கிற கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனுமோட இருக்கிறார். அப்போ வந்து ஈசாக்கு பிறந்திருப்பார், 21 ஆரம்பத்திலே ஈசாக்கு பிறந்துருவார். அப்போ ஈசாக்கும் பக்கத்தில் தான் இருந்து இந்த அபிமெலேக்கு சொல்றத காதில் வாங்குறார். நம்ம அப்பாவை பற்றி இப்படி சொல்றாரு, கர்த்தரும் கூட இருக்கிறாருன்னு அப்படின்னு ஈசாக்கும் சந்தோஷப்பட்டிருப்பான். ஓகே, நல்ல அப்பாவுக்கு பிறந்திருக்கோம்னு. ஆமாவா? சரி. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன? 26
அதே அபிமேலேக்கு ஆபிரகாம் இல்ல அப்பா இல்ல மரிச்சிட்டார். அதே அபிமேலேக்கு ஈசாக்குக்கு விரோதமா அவனுடைய சேனாபதி பிகோல அழைச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் அப்பாவை பார்க்க வந்தவங்க கூட இருக்கிறார் ஆண்டவர்னு சொன்னவங்க. அதே ஆட்கள் இப்போ வந்து ஈசாக்குக்கு விரோதமா என்ன பண்றான், பிரச்சனை பண்றான். அவர் வெட்டி போட்ட துறவுகள் எல்லாம் தூர்த்து போட்ட மண்ணால தோத்துறோம். அப்புறம் இவனை துக்கப்படுத்தும்படி தோன்ற துறவெல்லாம் போய் புடிங்கிறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, ஒரு கட்டத்தில் துரத்தியே விட்டுட்டாங்க. அப்போ ஈசாக்குக்கு எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருந்திருக்கு பாருங்க. நானும் அந்த அப்பா பிள்ளை தானே, நானும் ஆண்டவர் பிள்ளை தானே, நானும் எங்கள் அப்பா மாதிரி தேவனை தேடுற ஆள் தானே அப்படிலாம் யோசித்திருப்பான், தோத்துறோம். ஆனால் எங்கள் அப்பா கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த அபிமேலேக்கு வந்து சொன்னார், பிகோல் வந்து சொன்னாங்க, அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் என்னை பற்றி மட்டும் அவங்க சொல்லலையே, என் கூட தேவன் இருக்கிறது அவங்களுக்கு தெரியலையே. இருக்கிறீங்களா? என் கூட தேவன் இருக்கிறது அவங்க வாயை திறந்து அறிக்கையிடலையே, அறிக்கையிடலையே ஆமே அப்படின்னு பல நாள் யோசிச்சிருப்பா, பல நாள் அழுதுருப்பா, பல நாள் கலங்கியிருப்பா. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது, அதே அபிமேலேக்கும் அதே பிகோலும் ஈசாக்கினிடத்தில் திரும்பவும் வந்து, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். இதுக்கு இடையில நீங்கள் வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா அந்த தோத்திரம் 26 அதிகாரத்தில், ஆமாம் இதுக்கு இடைப்பட்ட வசனங்கள் தோத்திரம் 20 அதிகார வசனத்திலிருந்து நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். படித்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர் சபாவில் ஐயா நேற்று இந்த பாயிண்ட் அழகாக சொன்னார், நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பெயர் சபாவில் ஈசாக்கு தேவனுக்கு என்ன செய்கிறாரு, பலி செலுத்துகிறார். அல்ல சொல்லுங்க, அப்போ தேவனுக்கு பலியிட்டு பலி செலுத்துகிறார். நடந்தது என்ன, எந்த அபிமேலேக்கு எந்த பிகோல் தோத்திரம் தன் தகப்பனை பார்த்து தன் பிதாவை பார்த்து தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்களோ, ஆமென் தோத்திரம் அறிக்கை இட்டார்களோ கண்டார்களோ, அதே அபிமேலேக்கு அதே எதிரிகள் இப்ப ஈசாக்கு கிட்ட வந்து அதே ஸ்டேட்மெண்ட சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவனுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிதாக்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தவர்கள், பயன்பட்டவர்கள், சரித்திரத்திலும் சரி வேதாகம சரித்திரத்திலும் சரி, ஆமா அவர்களோடு தேவன் இருந்ததை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் கண்களால் கண்டார்கள், அறிக்கையிட்டார்கள். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் என்று பல ஆயிரங்கள் லட்சங்கள் அறிந்து கொள்ளும்படி அறிக்கையிடும்படி கர்த்தர் அவர்கள் வாழ்விலே மிகப்பெரிய கிரியைகளை செய்தார். ஆமே நானும் அழைக்கப்பட்ட ஆரம்ப நாட்களை ரொம்ப நாள் இப்படி ஜெபிச்சிருக்கேன், தோத்துறான் ஆண்டவரே, ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் கூட இருந்தீங்களப்பா, என் தகப்பன் தானே அவர், அவர் அவ்வளோ மகிமையாக பயன்படுத்துறீங்களே, அவர் கூட நீங்கள் இருக்கிறத ஆயிரங்கள் லட்சங்கள் அறிந்தாங்களே, இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோமே. ரெய்னார்ட் போங்கே அவரும் என்னுடைய தகப்பன் தானே, அவரை பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துறாரு, அவர் கூட நீங்கள் இருக்கிறத பல ஆயிரங்கள் அறிஞ்சிட்டாங்களே, அறிகிறாங்களே, தோத்துறாம் அறிக்கையிடுறாங்களே. ஆனால் ஏன் கூட நீ இருப்பதை என்னைக்கு தேசம் அறியும், என்னைக்கு ஜனங்கள் அறிவாங்க, என்னைக்கு ராஜாக்கள் அறிவாங்க, என்னை குறித்தும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி என்னைக்கு தேசத்தில் வெளிப்படணும், பல நாட்கள் ஜெபிச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அல்ல சொல்லுங்க, ஈசாக்கின் விருப்பத்தை நிறைவேற்றினவர் ஆபிரகாமோடு இருந்தார் கர்த்தர் என்று அபிமேலேக்கு சொன்னது போலவே ஈசாக்கோடும் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல வைத்தவர். நம்முடைய பிதாக்களோடெல்லாம் இருந்ததை பல ஆயிரங்கள் லட்சங்கள் கண்டார்கள் அல்லவா, அதுபோல இந்த திருச்சபையோடும் உங்களோடும் ஊழியத்தோடும் கர்த்தர் பிரத்யட்சமாய் இருப்பதை ராஜாக்கள், அதிகாரிகள், தேசங்கள், பட்டணத்தார், ஆயிரங்கள் லட்சங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அவர்கள் அறிக்கையிடத்தக்கதாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற போறார், மாற்ற போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அச்சுறுத்துவோர் அறிந்து கொள்ளுவார்கள், ஆளுகிறவர்கள் அறிக்கையிடுவார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன அறிக்கை, என்ன அறிக்கை, அதான் ஏற்கனவே படித்தேன் 28 வசனத்திலிருந்து. அப்பொழுது நேபுகாத்து நேசார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்து நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அடுத்து சொல்றாரு தோத்திரம், இந்த தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் பூமியில் இல்லை என்றான். அதில் சொல்லுங்க ஆமென்.
ஒரு கூட்டம் ஒரு மூணு பேர் கத்தரை சேவிச்சு கத்தரை ஆராதிச்சு நின்னதுனால தோத்துறோம். அங்க பாருங்க ஒரு பெரிய பாபிலோனிய பேரரசின் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சொல்றான் தோத்துறான், இவர்களுக்கு விரோதமா எழுமினவன் சொல்றான், அக்கினி சூளை ஆயத்தப்படுத்தினவன் சொல்றான், அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டவன் சொல்றான், ஏன் எருசலேமை தீக்கரையாக்கினவன் சொல்றான், யூதர்களுக்கு விரோதமா போய் தோத்துறான் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தவன் சொல்றான், அநேக யூதர்களை கொன்று குவித்தவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு சோத்துறாம். இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். இந்த தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறனுடைய வீடு எருக்களமாக்கப்படும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் பூமியில் வேறு ஒருவரும் எழுப்புதல். கையை உயர்த்துறாமே சொல்லுங்க. ராஜாக்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ராஜாக்கள் அறிக்கையிட போகிறார்கள். சத்துருக்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, சத்துருக்கள் அறிக்கையிட போகிறார்கள். நேபுகாத்து நேச்சார் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நேபுகாத்து நேச்சார் அறிக்கையிட போகிறார். பிகாஸ் ஆஃப் அவர் வர்ஷிப், நம்முடைய ஆராதனையின் மூலம், நம்முடைய சேவிப்பின் மூலம், கர்த்தரை தேவனை சேவிக்கிற விதத்தில் நீங்களும் நானும் சேவித்தால் ஆளுகிறவர்கள் அறிக்கையிடுவார்கள், அச்சுறுத்துகிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆபத்துகள் அனுகூலமாகும்னு சொல்றார் ஆண்டவர். எப்படி 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 இங்கே என்ன ஆபத்து? அக்கினி சூளை தான் ஆபத்து. அவங்கெல்லாம் நினச்சது இந்த அக்கினி சூளையோட இவங்க சகாப்தமே முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் இந்த அக்கினி சூழலேருந்து தான் ஒரு புதிய சகாப்தமே தொடங்குது. அலையிலே சொல்லுங்க, பிறக்குது. அது அவங்களுக்கு தெரியல. ஆமேனா? அந்த நேபுகாத்து நேச்சாருக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தோத்துறா. இது வரைக்கும் ஒரு மாதிரி பேசின வாய் இனி வேற மாதிரி என்ன செய்ய போகுது? பேசப்போகுது. ஐயோ, என்னுடைய தேவன் நான் இப்பாட்டி வச்சிருக்கிறேன், இதை நீ ஆராதிக்கணும், இதை ஆராதிக்கலன்னா தூக்கி ஒன்று அக்கினி சூளைக்குள்ளே போட்டுருவேன்னு சொன்ன வாய் நீங்கள் ஆராதிக்கிற பாருங்க. ஐயோ ராஜா, அவரை மாதிரி ஒருத்தர் பூமியிலே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் தேவன், நான் மட்டும் இல்லைப்பா. ராசா தோத்துறோம். என் ஆளுகைக்குள்ளே இருக்கிற எந்த பாசைக்காரனும், எந்த ஜாதியானோ, எந்த மாநிலத்தானோ, எந்த பட்டணத்தானோ, எந்த கிராமத்தானோ இருக்கிறீங்களா? இவர்களுக்கு விரோதமா, இவர்கள் ஆராதனைக்கு விரோதமா, இவர்கள் தேவனுக்கு விரோதமா மூச்சுட்டிக, அவங்க வீடெல்லாம் எருக்களமாக்கப்படும். அப்படி நான் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறது அந்த நேபுகாத்து நேச்சாருக்கு தெரியாது. இன்னைக்கு ஆபத்துகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு எதிர்ப்புகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நெருக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு கொரோனா காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், குழப்பத்தி நாட்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி கொக்கரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை தான் கர்த்தர் நமக்கு சாதகமாக அனுகூலமாக மாற்றப்படுறார். ஏண்டா விடுதலையாக்கி கொண்டு வந்து நம்மளை செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டினாரு? வேற எத்தனையோ ரூட் இருக்கு காணானுக்கு போறதுக்கு, அந்த ரூட்ல கூட்டு போயிருக்கலாம்ல. செங்கடலுக்கு முன்னாடி ஒண்ணு வந்து நிப்பாட்டி விட்டாருன்னு தான் எல்லா பேரும் தோத்துற லப 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 லபன்னு புலம்புறான். ஆமாவா? மோசே கூட ஹி வாஸ் இன் கன்ஃபியூஷன், அவரே குழப்பத்தில் தான் இருக்கிறார். ஏன் செங்கடலுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தாரு? அவனும் மண்டையை பிச்சுட்டு தான் நிக்கிறான் தோத்துறான். என்ன ஆண்டவரே செய்யறது? ஒண்ணும் பண்ணவனா? குச்சி எடுத்து நீட்டு. ஆமாவா இல்லையா? குச்சிக்கும் கடலுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஆமேன்னு சொல்லுங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் லப 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 லபன்னு கத்துறான் தோத்துறான். ஆண்டு சொல்றாரு, அவன் பேச்ச குறைக்க சொல்லு, அவர்களை சும்மா இருக்க சொல்லு, அவங்களை நிறுத்த சொல்லு. நீ நீட்டு, அங்க நிறுத்து, நிறுத்து, நீட்டு, நிறுத்த வேண்டியத நிறுத்து, நீட்ட வேண்டியத நீட்டு, பொழக்கும் பாரு. ஹல்லே சொல்லுங்க. அப்போ செங்கடல் பொழக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அப்படித்தான், நிறுத்த வேண்டியத நிறுத்து. ஆண்டவர் எதை ஸ்டாப் பண்ண சொல்றாரோ அதை ஸ்டாப் பண்ணு, எதை ஸ்டார்ட் பண்ற சொல்றாரோ அதை ஸ்டார்ட் பண்ணும். அல்லேலூயாவா? அவிசுவாசத்தை நிறுத்து, பொறாமைய, பகைமைய, கசப்ப, விரோதத்தை, மாம்ச இச்சைகளை, தேவன் விரும்பாத அருவருப்புகளை நிறுத்து. விசுவாசத்தை நீட்டு, ஜபத்தை நீட்டு, ஆராதனைய நீட்டு, அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தை நீட்டு. இவர்களுக்கு அது வலி. யாருக்கு? எகிப்தியருக்கு வலி, இஸ்ரவேலுக்கு வழி. எல்லாம் சொல்லுங்க. அப்பா அதே செங்கடல் தான் இஸ்ரவேலருக்கு
வழி கானானுக்கு போறதுக்கு தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்கு எழுப்புதலை பார்க்கறதுக்கு வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு வழி. ஆனா பார்வன் கூட்டத்துக்காது இதுவரைக்கும் மிரட்டின உருட்டின கூட்டத்துக்கு வழி கத்துறான். ஐயோ ஐயோன்றான் தோத்துறோம். ஐயோ இவன் பாட்டு பாடிக்கிட்டே போறான் அங்க அலையில சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஐயோ ஐயோன்றான் தோத்துறான். கொஞ்ச நேரத்துல ஜோலி காலி அல்லேலூயா ஆமே ஆமேன்னு சொல்றது புரியுதா உங்களுக்கு? தண்ணிக்குள்ள ஒரே முக்கு, அது பழைய ஏற்பாட்டு முக்கு, ஒரே முக்கு அல்ல சொல்லுங்க. அப்போ இப்பயும் புதிய ஏற்பாட்டில் கத்தருக்கு தோத்துறோம், நாமளும் முக்க போறோம், தண்ணிக்குள்ள முக்க போறோம், பார்வோன் கூட்டத்தை முக்க போறோம், எகிப்தியரை முக்க போறோம், சத்துரு கூட்டத்தை முக்க போறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால முக்க போறான். ஆபத்துகள் அனுகூலமா ஆராதித்து பார், சேவித்து பார், தேவனை துதித்து பார், தேவனை தேடி பார், தேவனை உயர்த்தி பார். இன்னைக்கு எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அதே ஆபத்துகளை உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அனுகூலமா சாதகமா கத்தர் மாற்றுவார். ஓ இதுக்குத்தான் இந்த வழியில கூட்டு வந்தாரோ, இதுக்குத்தான் இந்த ரூட்ல டிராவல் பண்ண வச்சாரோ, ஆமேனா அல்லேலூயாவா, இதுக்கு தான் இந்த புருஷனை கொடுத்தாரோ, இதுக்கு தான் இந்த மனைவிய தந்தாரோ. நாம கூட பக்கத்து கூட பார்த்தோமே அல்லே சொல்லுங்க. பச்சைக்கலை சிங்கிச்சான் மேல கண்ணு போச்சே, ஆத்தாடி தப்பிச்சோம்டா காப்பாத்தினாரா, ஐயோ இந்த மனைவி கிடைச்சதுக்காக, செங்கடல் வழியா நடத்தினதுக்காக, யோர்தான் வழியா பயணித்ததற்காக, இந்த கணவர் கிடைச்சதுக்காக, இந்த மாமியா கிடைச்சதுக்காக, வேற மாமியானா எப்பயோ நாம மர்கையாடா தோத்துறோம், இந்த மாமியா கிடைச்சதுக்காக, இந்த மருமகள் கிடைச்சதுக்காக, இந்த சபை கிடைச்சதுக்காக, இந்த பாஸ்டர் கிடைச்சதுக்காக, இந்த விசுவாசி கிடைச்சதுக்காக சோஸ்தரம் அலையில சொல்லுங்க. சேவித்து பார், ஒரு சேதமும் வராது. ஆபத்துகள் அனுகூலம் ஆகும். பிசாசு கூட அதான் நினைச்சான், சிலுவையிலே வர ஜோலிய முடிச்சிடலாம், கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு புல் ஸ்டாப்ப வச்சிடலாம், ஜோலி முடிச்சிடலாம். ஆனா அவனுக்கு தெரியல அப்பதான் ஜோலி தொடங்குதுன்னு அல்ல சொல்லுங்க. அப்பா சரித்திரத்தை முடிச்சிடலாம் நினைச்சான், பட் புதிய சரித்திரம் அப்பதான் தொடங்குது, சிலுவையில தான் தொடங்குது. அவன் லூசு போயில்ல அல்ல சொல்லுங்க. அப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? சோஸ்தரம் அவன் மூளையை நசுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் லூசு போய, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? அவன் தலையை சிலுவையில் அப்பா நசுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மூளை குழம்பின போய என்ன செய்யறன்னு தெரியாம செஞ்சு அவமானப்படுவான், தோத்து போவான், நிரூபிக்கப்பட்ட தோல்வியாளன் நல்ல சொல்லுங்க. அப்பா இப்ப சிலுவையில் வேற மண்டை நெஞ்சாச்சு நசுக்கியாச்சு இருக்கிறீங்களா? சோஸ்தரம் மண்டை நசுங்கண்ண சப்பம் மண்டேன் சப்பம் மண்டேன் அல்ல சொல்லுங்க. அப்பா அதே பாபா அதே மாமா ஆமா இருக்கிறீங்களா? அதே பாபா மாமா ஆமா. அதனால இப்போ சிலுவையில் ஜோலியை முடிச்சிடலாம்னா ஆபத்து நமக்கு இன்னைக்கு அனுகூலமா மாறி. கடைசி விஷயம் நான் சொல்கிறேன் தோத்துறோம், ஆமா ஆச்சரியமான உயர்வுகள் வரும் 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 வரும். என்ன உயர்வு, என்ன உயர்வு? ஆச்சரியமான உயர்வு. ஏன் அப்படி சொல்கிறேன் தோத்துறோம், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம். ஆமாம், பின்பு ராஜா, பின்பு ராஜா, இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பின்பு, இந்த ஆராதனைக்கு பின்பு தோத்திரம், இந்த அனுபவங்களுக்கு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலேயே, திருப்பூர் பட்டணத்தில் இல்லை இல்லை சொல்லுங்க. அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு உயர்வு, ஒரு 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 பொறுப்பு இருந்திருக்கும், அது எங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம். தானியல் ராஜாவை வேண்டி கொண்டதின் பேரில், ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில், ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தானான். மாகாணம் மாகாணம், ஆனால் இங்கே சொல்லிப்பட்டிருக்கு பாபிலோன் தேசத்தில். பாருங்க அல்ல சொல்லுங்கப்பா, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள், ஒரு குறிப்பிட்ட வட்டம், மாகாணம் அமீன் சொல்லுங்கப்பா. இந்த மாகாணம்ங்கிற வார்த்தை வந்து இதில் இலங்கையில் அதிகமாக சொல்லுவாங்க, வவுனியா மாகாணம், அது யாழ்ப்பாணம் மாகாணம், அப்படி மாகாண மாகாணமாக பிரிஞ்சிருக்கும், பல மாகாணங்கள் சேர்ந்ததான் தேசம்
இலங்கைங்கிறது ஒரு தேசம். இங்கே பாபிலோனில் ஒரு ஒரு மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட இதில் தேசத்திலேயே அது வந்து ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் நாலு பேர் போய் தானியல் போய் அந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு போனோம். சரி போனால் போட்டோம் அப்படின்னு. இப்போ அவரே தூக்கிட்டு வா மாகாணம்லாம் இல்லை, மாகாணங்கிற வட்டத்தை தாண்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம். மகாபெரிய தேசம் அது, அது மகாபெரிய தேசம். மாகாணம் தாண்டி மகாபெரிய தேசத்தில் அவர்கள் என்ன செய்தாராம், ராஜா உயர்த்தினான். கையை வைத்துறாமே தேசத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு தோத்துறோம். ஆமாம், நம்மளை வர்ற நாட்களில் எழுப்புதலின் காலத்தை இந்த ஊழியத்தை உங்களை சபையை தோத்துறோம் கத்தர். ஆமாம், உயர்த்த போகிறார். ஆமாம் தோத்துறேன். இந்த வார்த்தையை நான் இப்படி கூட தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன், பொலிட்டிக்கலாக கூட தோத்துறோம். ஆமாம், ஒரு மிகப்பெரிய உயர்வு வர்ற நாட்களில் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த ஊழியத்தை தேடி வரப்போகுது, உங்களை தேடி வரப்போகுது. ஆமாம், இன்னைக்கு யோசேப்பா அப்படி சிங்காசனத்தில் ஒரு ஆராதிக்கிறவனைத்தானே, ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவனை நேசிக்கிற ஒருத்தனைத்தானே தேசத்தில் மிகப்பெரிய சிங்காசனத்தில் உயர்த்தி வச்சார். ஒரு தானியலை உயர்த்தி வச்சார். ஒரு சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவை உயர்த்தி வச்சார். இந்த நாட்களுக்கு பின்பு இந்த காலங்களுக்கு பின்பு ராக்கா தனா மரா ஷகா ரபா மகா பெரிய தேசத்தில் மகா பெரிய உயர்வு ஆச்சரியமான உயர்வு உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்தானத்தை தருகிறார். யோசேப்பின் ஸ்தானத்தை தருகிறார், தானியேலின் ஸ்தானத்தை தருகிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் ஸ்தானத்தை தருகிறார். அது நேபுகாத்து நேச்சாரை கொண்டே செய்வார். இன்னைக்கு தேசத்துல மாம்ச பிரகாரமா இருக்கிற ராஜாவை கொண்டே செய்வார். அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிற ஆட்கள் மூலமாகவே செய்வார். அப்படி ஒரு உயர்வு